ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் டேஸ்டியான ரவா தால் கேசரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பால் கேசரிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கப் அளவுன்றது நீங்கள் எந்த கப் அளவு வேணால் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாதி கப் ரவை எடுத்துக்கோங்க, பாதி கப் சேமியா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க, வறுக்கிறதுக்கு முந்திரி திராட்சை. மூணு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் மூணு கப் பால். தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் காஞ்சதும் அதில் முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட்டாக செவந்துருச்சு, இப்போ இதில் திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு, இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, கடாயில் இன்னமும் நெய் இருக்கு. அந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நீங்க சேமியாவுக்கு பதிலாக ரவையே ஒரு கப் முழுசாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் பாதி கப் ரவை பாதி கப் சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன். சேமியா பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இதையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் கடாயில் நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ரவை நல்லா செவந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலும் நீங்கள் கேசரி செய்யும் பொழுது ஒரு முறை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ரவையோட கலரும் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம அந்த சேமியாவோடவும் போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டையும் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மூணு கப் பாலை சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு கப் சர்க்கரை, மூணு கப் பால், அரை கப் ரவை, அரை கப் சேமியா எடுத்துருக்கோம். பாருங்க பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவையும் ரவையும் கலந்துக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ அதை அடிபிடிக்காம இருக்கும். பால் நல்லா வத்தி வரட்டும். இப்போ பாருங்க பால் நல்லா வத்திருச்சு. கலருக்காக கொஞ்சம் கலர் பவுடர் எடுத்து ஒரு சிட்டி அளவு எடுத்தால் போதும். கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் சர்க்கரையும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க முதல்ல எவ்வளோ திக்காக இருந்தது, சர்க்கரையெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா டைல்யூட் ஆயிடுச்சு. தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். கெட்டி ஆன பிறகு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பொதுவாக கேசரி நீங்கள் தண்ணி வச்சு செய்வீங்க. தண்ணி சேர்க்காம தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து செய்யும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை பால் சேர்த்து கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு கெட்டியான பிறகு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தப்பு இல்லைங்க. நல்ல நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும் ரவா கேசரி சாப்பிட்றதுக்கு. நம்ம முதல்லையே நெய் சேர்க்கலைங்க, கடைசியாக தான் நம்ம நெய் சேர்க்குறோம். நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். பாருங்க அடியிலெல்லாம் ஒட்டாமல் வருது. சூப்பரான டேஸ்டியான பால் ரவா கேசரி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க.
Thanks for watching.